வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இப்போ நாம் சரக்கொன்றை என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது. இது ரோடு ஓரங்களிலும் பூங்காக்களிலும் ஏரி கரைகளிலும் காணப்படுகின்ற ஒரு பெரிய மர இனமாகும். இதில் பல வகைகள் உண்டு. சரக்கொன்றை, நரிக்கொன்றை, செங்கொன்றை, கருங்கொன்றை, மயிர்கொன்றை என்று 20க்கும் மேற்பட்ட கொன்றைகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த சரக்கொன்றை மரம் 40 அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இதன் நீள்வட்ட இலைகள் 4 அங்குலம் நீளத்தில் பூட்டிலைகளாக அமைந்திருக்கும். இலை கோணங்களில் இருந்து மஞ்சள் நிற பூங்கொத்துக்கள் சரம் சரமாய் பூத்து குலுங்கும். இதன் காய்கள் உருண்டையாக திரண்டு 1.5 அடி அளவிற்கு சதைப்பற்றாக பசுமை நிறத்தில் காணப்படும். காய்கள் முற்றிய நிலையில் கருப்பு நிறத்திற்கு மாறும். இதுவே கொன்றை புலி என்று கூறப்படுகிறது. இது சித்திரை வைகாசி மாதங்களில் தழைகள் உதிர்ந்த மரம் முழுவதும் பூக்களாகவே காணப்படும். இந்த மரத்தை சில கோயில்களில் ஸ்தல விருட்சமாகவும் பல வீடுகளில் வாஸ்து மரமாகவும் வளர்க்கப்படுகிறது. இதனுடைய தழை, பூ, பட்டை, காய், புளி, வேர் யாவும் மருந்தாக பயன்படுகிறது. இதற்கு அகராதி சொல்லாகவும் நடைமுறை பெயராகவும் அநேக பெயர்கள் உண்டு. எழிலை, கீசரன், கொடைமுடி, சரக்கொன்னை மரம், சடைமுடி, சரவழகி, சாதகவன்னி, சுவர்ணகம், திருக்கொன்றை என்றும் இன்னும் இதற்கு அநேக பெயர்களும் உண்டு. இதனுடைய பொதுவான குணம், இந்த சரக்கொன்றை மரத்தால் பெருவியாதிகள், கிருமிரோகம், கீழ்பிடிப்பு, வாதக்கபத்தொந்தம், விஷமலம், அரோசகம் இவைகள் போகும். இதனுடைய பூவால் மலாசய கிருமி, மதுமேகம், குடலை பற்றிய ரோகங்கள் இவைகள் விலகும். இதன் புலியால் வாதப்பிரமேகம், மலபந்தம், குடல் வலிகள், குடலை பற்றிய அழுக்கு, திரேக உஷ்ணம் இவைகளை விரட்டும். இந்த சரக்கொன்றை மரத்தை வைத்திய முறையில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இதனுடைய இலைகளை ஒரு கைப்பிடி அளவிற்கு கொண்டு வந்து அதனுடன் 3 மிளகு சேர்த்து மைபோல் அரைத்து வீக்கமுள்ள இடத்தில் பற்று போட வீக்கம் குணமடையும். மேலும் இதன் இலைகளை 100 கிராம் அளவிற்கு எடுத்து வந்து லேசாக இடித்து 300 மில்லி அளவிற்கு வேப்ப எண்ணெய் கலந்து ஒரு மண் சட்டியில் அடுப்பில் ஏற்றி பதமுறை காய்ச்சி வடிகட்டி சுளுக்கு, வீக்கம், தடிப்புகளுக்கு பூசி வர குணம் காணும். இன்னும் இதன் இலையுடன் ஒரு சிறிய சுக்குத்துண்டை சேர்த்து பட்டுபோல் அரைத்து மூச்சு பிடிப்பிற்கு பற்று போட குணம் காணும். இந்த சரக்கொன்றை பூக்களை கொஞ்சம் கொண்டு வந்து பழகின மட்கடாயத்தில் போட்டு 2 குவளை நீர் விட்டு 1/2 குவளையாக வற்ற காய்ச்சி வடிகட்டி 50 மில்லி வீதம் அறிந்து வர குடலில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான நோய்களையும் போக்கும். இந்த கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர மதுமேகம் விலகும், வயிற்றிலுள்ள கிருமிகள் மடியும். மேலும் இந்த புஷ்பத்தை வதக்கி புளி, உப்பு, மிளகாய் சேர்த்து துவையலாக செய்து அன்னத்துடன் கூட்டி சாப்பிட மலத்தை லகுவாக வெளித்தள்ளும். இந்த சரக்கொன்றை புளியை 1 கிலோ அளவிற்கு கொண்டு வந்து ஒரு பழகின மட்கடாயத்தில் போட்டு முழுக ஜலம் விட்டு குலுக்கி குலுக்கி 6 மணி நேரம் ஊறவிட்டு சிறிது சிறிதாக பிசைந்து ஜல்லடை கண்களுக்கு ஒப்பான துணியில் வடிகட்டி ஒரு பீங்கான் தட்டுகளில் விட்டு வெயிலில் வைத்து லேகிய பதம் வரும் சமயம் எடுத்து பத்திரப்படுத்த வேண்டும். இந்த லேகியத்தில் 2 ஸ்பூன் அளவிற்கு எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தும் புளியை கரைத்து
அதில் 2 ஸ்பூன் அளவிற்கு எடுத்து இரண்டையும் ஒன்றாக கலந்து உள்ளுக்கு சாப்பிட மலம் இலகுவாக போகும், சில உடம்புக்கு பேதியாகும். இந்த கலவையை சரீரத்திற்கு தகுந்தவாறு கூட்டியோ குறைத்தோ கொள்ள வேண்டும். இதனால் கேடு ஒன்றும் நேர்ந்து விடாது. இது பித்த நீரையும் வாயுவையும் வெளியேற்றும். இந்த கொன்றை புளியை தனியாக உட்கொண்டால் வயிற்றில் சிறிது நோய் உண்டாக்கும். ஆதலால் திரிகடுகு என்று சொல்லக்கூடிய சூரணத்தை அதனுடன் கூட்டி சாப்பிடுவது அதிக நற்பலனை உண்டாக்கும். இதனால் வயிற்றில் உள்ள வாயு வெளியாகும், குடலில் தங்கியுள்ள கெட்ட அழுக்குகளும் வெளியாகும். இதை கர்ப்பிணிகளுக்கும் கொடுப்பது உண்டு. இந்த சரக்கொன்றை புளியை கொத்தமல்லி இலைச்சாற்றில் கரைத்து வேக வைத்து வடிகட்டி ஆற வைத்து அச்சாற்றை வாய்க்குப்பளிக்க தொண்டையை பற்றிய சகல வீக்கங்களும் குணமாகும். மேலும் இப்புளியை ஜலம் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து கணுச்சூளை வீக்கம் இவற்றிற்கு பற்று போட குணமாகும். இந்த புளியுடன் மிளகாய், உப்பு, சாதாரண புளி, சர்க்கரை, இஞ்சி இவைகளை சேர்த்து துவையலாக அரைத்து அன்னத்துடன் பொட்டைப்பாக்கு அளவு பிரமாணம் கூட்டி சாப்பிட மலம் தாராளமாக கழியும். இதனுடைய காயின் மேல் ஓட்டின் சூரணம், குங்குமப்பூ, சர்க்கரை இவைகளை சமன் எடையாக கூட்டி பன்னீர் விட்டு அரைத்து கடலை பிரமாணம் அளவிற்கு மாத்திரைகளாக செய்து நிழலில் உலர்த்தி வைத்து கொண்டு பிரசவ வேதனைப்படும் ஸ்திரீகளுக்கும் அல்லது வயிற்றில் மறித்த பிள்ளையால் வேதனைப்படுபவர்களுக்கும் 10 நிமிடத்திற்கு 1 மாத்திரை வீதம் கொடுக்க சிசுவை வெளித்தள்ளும். இன்னும் ஏராளமான நற்பயன்கள் இந்த சரக்கொன்றைக்கு உண்டு. ஆதலால் தோட்டம் வைத்திருப்பவர்கள் இந்த சரக்கொன்றை கன்றை வாங்கி நடுங்கள், நலம் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.